வெல்கம் டு அக்ரிபிசினஸ் தமிழ் கிளப். அனைவருக்கும் காலை வணக்கம். இடிஐ தொழில் முனைவர் மேம்பாட்டு மையம் தோட்டக்கலை தொழில் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பெரியகுளத்தில் இருந்து அக்ரி பிசினஸ் தமிழ் அவங்க கூட இணைந்து இந்த மூன்று நாள் இணையவழி கருத்தரங்கு நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த இணையவழியில கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களோட முதல்கண் வணக்கத்தையும் இன்றைய உழைப்பாளி தினங்கள் நல்வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது அக்ரி பிசினஸ் தமிழ் பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லிடுறோம். ஆக்சுவலி லாஸ்ட் செகண்ட் லாக்டவுன் செகண்ட் வேவ் அப்போ இவங்க வந்து அக்ரி பிசினஸ் தமிழ்னு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கிளப் ஹவுஸ் சோசியல் ஆப் மூலமா வந்து அவங்க ஒரு 1 இயர் ஜேர்னி வந்து அக்ரி அலைட்ல என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கோ அது அவங்களுக்குள்ள என்னென்ன அந்த துறை சார்ந்த ஒரு மென்டர்ஸை வச்சு அவங்க ஒரு 240+ ப்ரோக்ராம்ஸ் வந்து கிளப் ஹவுஸ்லயே வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து நம்ம இடிஐல வந்து மெம்பர் ஆகி இப்போ வந்து நம்மளோட இணைந்து இது மாதிரி வேளாண் சார்ந்த சில தொழில் முனைவர்களையும் சில கருத்துக்களையும் வந்து பகிர்ந்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இதை வந்து நிறுவனர் வந்து மிஸ்டர் லட்சுமிபதி, அவரை நான் இந்த இதுல வந்து வெல்கம் பண்றேன். இப்போ வந்து லட்சுமிபதி அவர் வந்து அவரோட ஜேர்னி அப்புறம் அவரோட ஆக்டிவிட்டிஸ் பத்தி சொல்லுவாரு. மிஸ்டர் லட்சுமிபதி வாங்க. தேங்க்யூ அருண் சார். எல்லாருக்கும் வணக்கம். மை செல்ஃப் லட்சுமிபதி. ஸோ அதுக்கு முன்னாடி உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு மே 1. ஸோ இந்த அன்னைக்கு இந்த ஜூம் பிளாட்ஃபார்ம் மூலயமா இடிஐ பெரியகுளம் ஹார்ட்டி பிஸ்னஸ் இன்குபேஷன் ஃபோரமோட இணைந்து நம்ம இந்த செஷனை கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த வசந்தன் சார் அண்ட் அருண் சார் எல்லாத்துக்கும் நன்றி. அண்டு ப்ளஸ் நம்ம ஒரு ஷார்ட் நோட்டீஸில் நம்மளோட இன்வைட்டை அக்செப்ட் பண்ணி அவரோட டைட் ஷெடியூல்லையும் இன்னைக்கு அவர் அவைலபிளாக ஆக்கிக்கிட்ட டாக்டர் புண்ணியமூர்த்தி சாருக்கும் நன்றி. ஸோ எஸ், நம்ம அக்ரி பிஸ்னஸ் தமிழில் அருண் சார் சொன்ன மாதிரி என்ன பண்ணுறோன்னா, இந்த லாக்டவுன் அப்போ நிறைய பேர் ஃபிசிக்கலாக எங்கேயும் மேபி அக்ரியில் எல்லாமே ஆக்டிவாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் ஃபிசிக்கலாக ஒரு ஆஃபீஸோ இல்லை வேறு ஏதாவது கன்சல்டன்சிக்கோ இல்லை அந்த மாதிரி அவங்க நாலேஜ் எடுத்துக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போய் பார்க்கணும் அந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே ஸ்ட்ரகிளாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்களோட கிராப்பிங்கோ இல்லை வேற ஏதாவது அட்வைசரி எடுத்துக்கிறதோ ஏன் ஒரு ஆன்லைனில் இருக்கக்கூடாது, அவங்க வீட்டிலேருந்தே மொபைல்லையே ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸோ ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ எல்லாருமே எல்லாத்தையும் பேசாமல் அந்த எக்ஸ்பர்ட்டை வச்சு அந்தந்த டாப்பிக்கை பற்றி பேசணும் அப்படிங்கிறது தான் நம்ம நோக்கமாக இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 140 செஷன் நம்ம அந்த கிளப் ஹவுஸில் பண்ணியிருக்கோம். 240 செஷன் டிஃப்ரெண்ட் டாப்பிக்கில் முழுக்க முழுக்க விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தலைப்புல மட்டும்தான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அது மூலயமா ஆயிரக்கணக்கான ஃபார்மர் அண்டு அலைடு ஃபார்ம் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறவங்க ஆக்டிவ் பெனிஃபிஷியரியாகவும் இருந்திருக்காங்க. ஸோ அதை ஒரு கம்யூனிட்டியாக நம்ம பில்ட் பண்ணி அக்ரிபிசினஸ் தமிழ் அப்படிங்கிறதுல எல்லா சோஷியல் மீடியாவிலும் ஆக்டிவாக இருக்கும். சூன் அதை ஒரு ஆர்கனைசேஷனாகவும் நம்ம ஒரு கம்யூனிட்டியாக ஆக்கி கொண்டே இருக்கிறோம். ஸோ முழுக்க முழுக்க இதனோட நோக்கம் என்னென்னா, ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மையும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் எங்கெல்லாம் லேகோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறது, ரைட் பர்சனை வச்சு ஃபில் பண்ணுறது. ஏன்னா எல்லாருமே இப்போ சோசியல் மீடியாவில் முழங்கி போய் எப்படின்னா யார் வேணால் என்ன வேணால் பேசலாம் அப்படின்னு ஆயிட்டுறதுக்கு மதியில் ஒரு ஹைப் இல்லாமல் எல்லா விஷயத்துக்கும் ஒரு பாசிட்டிவும் நெகட்டிவ் ரெண்டு சைடும் சொல்லி கொடுத்து அதை கரெக்டான முறையில் விவசாயம் பண்ணணும், விவசாயம் சார்ந்த ஆக்டிவிட்டியை பண்ணணும், கால்நடை வளர்ப்பு அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம். ஸோ அப்கமிங் செஷன் நிறைய ஜூம் தளத்து மூலியமாகவும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ உங்களோட சப்போர்ட்டையும் நீங்கள் கொடுங்க. எஸ், அதுக்கு முன்னாடி நம்ம இந்த செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஹாப்பி லேபர்ஸ் டே எங்கள் டீம் சார்பாக சொல்லிக்கிறேன். ஸோ டாக்டர் புண்ணியமூர்த்தி சார் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி. ஸோ டாக்டர் புண்ணியமூர்த்தி சார் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாடுல. ஸோ அவரோட கெரியர் வந்து வேரியஸ் வெட்டினரி சயின்ஸில் வித் நிறைய குவாலிஃபிகேஷனோட செட் பண்ணியிருக்காரு. அவர் பல விருதுகள் பப்ளிகேஷன்ஸ் நிறைய பண்ணியிருக்காரு. அப்புறம் ஃபார்மர்ஸ்க்காக நிறைய சர்வ் பண்ணியிருக்காரு, எப்படி எளிய முறையில் ஒரு டிசீஸை தவிர்க்கலாம், ஸோ ட்ரீட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அவர் நிறைய விருதுகள் டீச்சிங் எக்ஸ்பீரியன்சஸ் இந்த மாதிரி நிறையவே பெற்றிருக்காரு அண்ட் இன்னுமே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அ குட் சயின்டிஸ்ட் இஸ் நெவர் சர்டைன். ஸோ அதுக்கு கரண்ட் லிவிங் எக்ஸாம்பிளாக டாக்டர் என் புண்ணியமூர்த்தி சார் வந்து
இருக்காரு. ஸோ டுடேஸ் வெபினார் டாபிக் எதுவா இருக்கும்னா எத்தினோ வெட்டினரி மெடிசன் டெக்னாலஜிஸ். ஸோ அதை பத்தி சார் வந்து ஒரு 45 minutes பத்தி பிரீஃபா சொல்லுவாரு. தேங்க்யூ அண்ட் ஓவர் டு டாக்டர் என் புண்ணியமூர்த்தி சார். அனைவருக்கும் வணக்கம். அக்ரிபிசினஸ் தமிழ் மற்றும் இடிஐ பெரியகுளம் தோட்டக்கலை பிசினஸ் இன்குபேட்டர் அல்லது தொழில் முனைவோர் மேம்பாட்டு மையத்தின் மூலமாக அவர்களுடைய ஏற்பாட்டின்படி நடக்கிற இந்த ஒரு இணைய வழி கருத்தாக்கத்துல வந்து இது ஒரு வழியா இல்லாம இருக்கணுங்கிறது ரொம்ப கவனமா இருக்கேன். ஏன்னா ஏதோ ஒரு புதிய தொழில்நுட்பம் இங்கிருந்தோ வந்ததெல்லாம் சில விஷயங்கள் இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இதுவரைக்கும் கேள்விப்படாது. இப்போ குறிப்பாக அந்த ட்ரோன் மாதிரி டெக்னாலஜி எல்லாம் புதுசாக இருக்கும். அதை பற்றி புதுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாம் இருக்கும். இப்போ நான் பேசும்போது நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்ப பரிச்சயமானதும் நமக்கு எல்லாம் அநேகமாக தெரிஞ்ச பொருட்களாகவும் பயன்பாடாக தான் இருக்கும். ஆனால் ஏன் வந்து இது செயல்பாட்டில் இல்லைங்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெரிய கேள்வியாக நாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம எதை வந்து பெருசு அல்லது ரொம்ப உயர்ந்தது நினைக்கிறோமோ அதுக்குன்னா சில வரைமுறைகளை நாமளா அல்லது ஒரு தொழில் சார்ந்த ஒரு நெறியற்ற வர்த்தகத்தின் மூலமாக நாம் வந்து பாதிக்கப்படுகிறோம். அது வந்து தலைமுறை தலைமுறையாக போகுதுங்கிறது வந்து இது வந்து ரொம்ப சிறந்த எடுத்துக்காட்டு. ஒரு நல்ல மருத்துவ முறை நம்மகிட்ட இருக்கிறத நாமே அதை பயன்படுத்துவது இல்லை அப்படிங்கிறது கேள்விக்கான பதில். தொடர்ந்து அதை பத்தி நிறையவும் நம்மளால கேள்விகளுக்கான பதில் காரணங்களை சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். ஆனா அது எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மருத்துவ முறைகள் செயல்பாட்டுக்குரியது, நீண்ட நெடுங்காலத்துக்கு தொடர்ந்து நம்மளோட பயணிக்கக்கூடியது, தலைமுறை தலைமுறையாக காலம் அல்லது இடம் என்பதை கடந்து நான் அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் அந்த கருத்துல சொல்றேன். இந்தியாவினுடைய எந்த பாகத்திலும் நான் எந்த நாட்டுக்கு போயிருந்தாலும் அந்த நாட்டிலும் கூட இந்த மருத்துவ முறை செயல்படும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் உறுதியாக பார்த்துருக்கோம். அந்த பயணத்தினூடே இருக்கக்கூடிய சில அடிப்படை அனுபவங்களையும் உங்களுக்கான சில மருத்துவ முறைகளுக்கான வழிமுறை, இதை வந்து இதுக்கான புத்தகம் இருக்கிறது, இணையவெளியில எல்லாம் இருக்குது, இருந்தாலும் இதை ஒருத்தவங்க சொல்லி இது செய்யலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வரும்பொழுது தான் இந்த மருத்துவத்தினுடைய செயல்பாடு பெரிய அளவில் இருக்கும். அடுத்த ஸ்லைட் போடுங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்ம எத்தனோ வெட்டினரி அப்படிங்கிறதுக்கு வந்து முதல்ல வந்து ரொம்ப பேர் வந்து அது அவ்வளவா விரும்பல. அந்த எத்தனோ வெட்டினரி என்னங்க, அது எத்தனோன்னு வேணா வெட்டினரி ஹெர்பல் மெடிசன் கூட சொல்லான்னு. ஆனா அது ஏன்னா சில பொருள் சொல்லுக்கு உண்டான பொருள் நமக்கு உடனடியா விளங்குவதில்லை, அல்லது ஒரு சுத்தி வளைச்சு பாக்குற மாதிரி இருக்கு, எளிமையா அதாவது இருக்கலாம்னு தோன்றது இயற்கைதான். ஆனா அந்த எத்தனோ வெட்டினரிங்கிறது வந்து மிக பெருமை ஆளுமையான ஒரு சொல். அதை பத்தி கொஞ்சம் சொல்றேன். அதாவது நீங்க வந்து எந்த ஒரு இனக்குழுவிற்கும், நான் சொல்றது வந்து மிகப்பெரிய இனக்குழுவா இருக்கும்ல, சின்ன சின்ன இனக்குழுக்களாக கூட இருக்கலாம், அவர்களுடைய தேவைகளுக்கான உணவு பழக்கங்கள் மொழி கலாச்சாரம் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைந்ததுன்னு சொல்லி எத்னோகிராஃபி ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் எல்லா இடங்களையும் திரும்ப 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 குறிச்சு சொல்றாங்க. ஆனா அந்த மருத்துவத்தை மட்டும் ஒரு பொதுவான மருத்துவமா கொண்டு போறதுக்கான முயற்சி பெரும்பாலும் நடந்துகிட்டே இருக்கு. அதுதான் சிறந்ததுங்கிற ஒரு செயல்பாடும் அரசு மற்றும் அது சார்ந்த அந்த துறையில செயல்பட்டுக்கிட்டு இருக்கவங்களும் அந்த எண்ணத்துல இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது, யாரு இக்னரண்ட், அதான் ஒரு சிக்கல் அதுல. அதனால எத்தனோங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட நாட்டையோ அல்லது ஒரு பகுதியோ மட்டும் குறிக்கல, அந்தந்த பகுதிகளா அந்தந்த மக்களுக்கான ஒரு மருத்துவம். இதுல என்ன ஒரு சிறப்புன்னா, இந்தியாவினுடைய அந்த லொகேஷன் சொல்லக்கூடிய அமைப்பு, புவியியல் அமைப்பு, அது ஒரு 7000 ஆண்டுகளாக வர்த்தகத்தில் பலவேறு இனக்குழுக்களோடு கொண்டிருந்த தொடர்பு, இந்தியாவினுடைய அந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவாங்க, குறிப்பா மேற்கு தொடர்ச்சி மலை, இந்தியாவினுடைய பல பகுதிகள், குறிப்பா நம்ம தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பகுதியெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் ஹெர்பல் ரிசோர்சஸ், அதனோட்டே வாழ்ந்த மக்கள் தலைமுறை தலைமுறையாக கண்ட அனுபவங்கள், மற்ற இனக்குழுக்களோடு அவர்கள் இணைந்து கண்டு கேட்டு பகிர்ந்து கொண்ட, இதெல்லாம் சேர்த்து
இந்திய பாரம்பரிய மருத்துவ முறை, குறிப்பாக தமிழ் பாரம்பரிய மருத்துவ முறை வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக உலகெங்கிலும் எடுத்து செல்லத்தக்க அளவுக்கு இருக்குதுங்கிறது தான் இன்றைய நிலைப்பாடு. இதுதான் நான் தினம் தினம் கண்டு மகிழ்ந்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதுல கால்நடை மருத்துவத்துக்கான விஷயத்த நம்ம எத்தனோ வெட்டினரி ஹெர்பல் மெடிசன் சொல்றோம். ஹெர்பல் ஏன் சொல்றேன்னா, வேற நிறைய பொருட்களும் பயன்படுத்தினாலும் நான் வந்து வீட்டில் இருக்க அஞ்சரப்பட்டியில் இருக்கக்கூடிய செலவு பொருட்கள் மற்றும் வேலியிலையும் நம்ம ஊர் பகுதியில் இருக்கக்கூடிய மூலிகைகளை மட்டுமே தான் பயன்படுத்தி இந்த மருத்துவத்தை நெறிப்படுத்தியிருக்கு. இது நிறைய, இது வந்து அதாவது ஒரு பள்ளியில சேரக்கூடிய குழந்தைக்கு வந்து முதல்ல ஆணாவண்ணா அரிச்சுவடி சொல்லி கொடுத்துதான் அதுக்கப்புறம் மற்றதை சொல்றாங்க. மாதிரி அந்த அந்த அடிப்படை நிலையில் இருக்கிற விஷயத்துல இவ்வளவு பெரிய வெற்றி இருக்குன்னா, இதை தொடர்ந்து நாம் பயணிக்கும் பொழுது அடுத்த தலைமுறை எடுத்து செல்லும் பொழுது இந்த மருத்துவ முறை மிகப்பெரிய ஆளுமைக்குரிய ஒரு மருத்துவ முறையா மனித இனத்திற்கு பயன்படும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. அதை கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்து, இப்போ பொதுவா எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், உடல் நலம் சார்ந்ததுன்னா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒருத்தர் கூட வேடிக்கையா எங்கேயோ பேசினாங்க. என்ன நோயாளி, தொழிலாளி, உழைப்பாளி எல்லாம் என்ன நோயாளி, அங்க என்ன இருக்கு, எல்லாரும் நொந்து போயிருப்பாங்க நோய் வந்தவர்கள்லாம் அப்படின்னு. எனக்கு தெரிந்த மருத்துவர் புண்ணியமூர்த்தி தஞ்சாவூர்ல இருக்காங்க, அவர் எப்பொழுதுமே வந்து பேஷண்ட்ஸ் வந்தாங்கன்னு சொல்ல மாட்டார். பாரம்பரிய மருத்துவர், மக்கள் தான் சொல்லுவார், மக்கள் வந்திருக்கிறாங்க ஏதோ ஒரு பிரச்சனை தீர்த்து வைக்கணும், ஒரு முறை பார்த்தா அதோட அவங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சு போகணுங்கிற எண்ணம். அப்படிதான் பாரம்பரியம் இன்னைக்கு திரும்ப 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 வர சொல்லி சொல்லவே இல்லை. ஒரு செழுமையான நோய் அறிதல், நோய் குறிகளை வைத்து அதற்கான மருத்துவ முறையை சொல்லி அவர்களுக்கு முழுமையான குணம் கொடுத்தல், இதுதான் அதனுடைய சிறப்பாக இருக்கிறது. அதனால நம்ம என்ன பார்க்கணும்னா, முதல்ல எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்குதா, ஆக்சசிபிலிட்டி. ஒரு மருத்துவ முறை என்பது எல்லாருக்கும் கிடைக்கணும். அடுத்தது, அது பொருளாதார ரீதியா எல்லாருக்கும் கட்டுப்படி ஆகிற மாதிரி இருக்கணும், அஃபோர்டபுளா இருக்கும். இது ரெண்டும் கூட ஓரளவுக்கு அங்கங்க சில பேர் செய்யறாங்க, எத்தனையோ மருத்துவ முறைகள் இருக்கு, 5 ரூபா 10 ரூபா 50 ரூபாக்குள்ள முடிஞ்சிடுங்க நல்லாதான் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஆனா மூன்றாவதாக இருக்கக்கூடிய அந்த அந்த கருத்து, பிரிடிக்டபிள் அவுட்கம், அதாவது இதை சாப்பிட்டா சில நாள்ல இவ்வளவு குணமும் உங்களுக்கு கிடைக்கும், இது உங்களுக்கு முழுமையான குணம் இருக்கு, இல்ல ஒரு 90% உங்களால சரி பண்ணிக்க முடியும், மிச்சத்தை நீங்க சரி பார்த்துக்கலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது, இப்படி எல்லாம் ஒரு வரையறுத்து கூடிய ஒரு பிரெடிக்டபிள் அவுட்கம். அதை வந்து இப்ப டயக்னோசிஸ் சொல்லும் போது ப்ரொக்னோசின்னு சொல்லுவாங்க, வாட் இஸ் த அவுட்கம். ஆனால் பெருவாரியாக அதை பத்தியே பேசாம அப்படியே பூசி மெழுகி இதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க, நான் 100 விழுக்காடு மருத்துவம் பார்த்துக்கொள்ளக்கூடிய கால்நடைகளுக்கு நம்மளால சொல்ல முடியும்னு நான் சொல்லல. ஆனா எத்தனை விழுக்காடு நாம் குறிப்பாக இதை சாப்பிட்டால் இதை கொடுத்தால் சரியாகும்னு சொல்ல முடியுது அப்படி என்பதை, அது நோய்க்கு ஆளானவர்களும் நோய்க்கான மருத்துவத்தை செய்பவர்களும் உணர்ந்து செயல்படும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. அதற்கான ஒரு முதல் படியாகத்தான் என்னுடைய அணுகுமுறையிலே அந்த எத்னோவெட்னரின் சொல்லக்கூடிய பாரம்பரிய கால்நடைகளுக்கான மூலிகை மருத்துவத்தில் 100 விழுக்காடு என்று சொல்வேன். 100 விழுக்காடுன்னு சொன்னா ஐசிஆர் மீட்டிங்ல எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி சிரிப்பார்கள், 100 எல்லாம் கிடையாது அப்படிமாங்க. உண்டு என்று நான் ரொம்ப கடுமையாக அவர்களோடு போராடி இருக்கிறேன். ஏனென்றால் நாம் இந்த மருத்துவ முறையில் இருக்கக்கூடிய சிறப்பு அந்த தைரியத்தையும் நம்பிக்கையும் எனக்கு கொடுக்கிறது. அதே போல பண்ணையாளர்கள் இன்னைக்கு பல இடங்களில் உங்களுக்கு அந்த என்னுடைய பேச்சினுடைய நான் அதுக்குள்ள காரண காரியங்களையும் கிடைத்திருக்க தரவுகளையும் உங்களுக்கு நான் காட்டுகிறேன். அடுத்து இப்போ ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது கால்நடை வளர்ப்புல பாத்தீங்கன்னா, நான் இந்த 2 நாட்கள் கூட திருநெல்வேலி பயணத்தின் பொழுது சில பேரை சந்திக்கணும், எங்கேயோ போய் எதையோ வாங்கிட்டு வந்து என்னமோ பண்ணி மிகப்பெரிய போராட்டத்துக்கு ஆளாகிறார்கள். பொருளாதார இழப்பு, கால்நடைகளுடைய உயிர் இழப்பு, பெரும் நோய் வந்து தீர்க்க முடியாம போறது, இதுக்கெல்லாம் முக்கிய காரணங்க கான்டெக்ஸ்ட். நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம், நமக்கு இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த கால்நடையை வைத்துக் கொள்ள வசதிகள் என்னென்ன இருக்கிறது, அதனுடைய தேவைகளை எந்த அளவுக்கு பூர்த்தி செய்ய முடியும், அதுக்கான மேய்ச்சல் வாய்ப்புகள் என்ன, தீவன உற்பத்தி நம்ம எவ்வளவு செய்ய முடியும், எந்த மாதிரியான ஒரு கால்நடையை நாம் இங்கு வைத்திருந்தால் அது சிரமம் இல்லாமல் இருக்கும், இது எதையுமே பார்க்காம அந்த அந்த மாநிலத்துல வாங்கினேன் இந்த மாநிலத்துல வாங்கினேன் அவங்க வாங்கி கொடுத்தாங்க இவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னு மிகப்பெரிய இழப்பை எல்லோரும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலும் இல்லை, அவர்கள் அந்த ஆர்வத்தின் காரணமாக அதை கேட்கக்கூடிய மனநிலையிலும் அப்போ இல்லை. அது ரொம்ப பல லட்சங்கள் செலவு செய்து 5-6 ஆண்டுகள் கடுமையான சிரமத்தை அனுபவித்து அதுக்கப்புறம் அதை உணர்ந்து கொள்கிறார்கள். அதுக்குள்ள அது ரொம்ப
காலம் கடந்து விடுகிறது. இப்ப இது பாத்தீங்கன்னா இது வந்து நெதர்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழல். இவர்கள் ஒரு ஏக்கருக்கு சில நேரங்களில் வந்து ஒரு ஹெக்டேருக்கு ஒரு மாடு என்ற அளவிலே அவர்கள் பராமரிக்கிறார்கள். ஸோ இவர்கள் கொடுக்கக்கூடிய சில வழிமுறைகளையே அப்படியே எடுத்துட்டு வந்து நம்ம இந்தியாவில் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது, இப்ப அந்த மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கின்ற அந்த சூழல் வந்து சராசரியாக ஒரு 6-8 degrees. இப்ப இதையெல்லாம் நாம் கணக்கில் கொள்ளாம அந்த தட்பவெட்ப நிலையில் அங்கு மகிழ்ச்சியாக தன் உடல் நலத்தை பார்த்து கொள்ளக்கூடிய கால்நடைகளை வந்து இங்கு கொண்டு வரும்போது இப்ப இருக்கக்கூடிய 40 degrees எப்படி கஷ்டப்படும் அப்படிங்கிறத உணராமல் எதையாவது ஒன்ன கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஒரு 2 liters கூட கறக்குதுங்கிறதுக்காக பெரும் அவஸ்தைக்கு உள்ளாது என்பது ரொம்ப ஒரு சங்கடமான ஒரு விஷயம். அதை மனதில் கொள்ள வேண்டும். அடுத்த ஸ்லைடுங்க. இப்ப இது பாத்தீங்கன்னா மாடு அவங்க கட்டுறதே இல்லை. அவங்க காலையில மேய்ச்சலுக்கு அவுத்து விட்டுருவாங்க. ஒரு ஒரு சாரார் பால் கறக்க வரும், அப்புறம் ஒரு பக்கம் அடைச்சி விட்டுருவாங்க. அது அதுக்குள்ள 2-3 அப்படியே இருக்கும். கொம்பு எடுக்கிறது அதுதான் முக்கியமா அவங்க எடுக்கிறாங்க, அதுக்குள்ள இருந்துப்போம். இது வந்து இன்னொரு பண்ணை. இந்த பண்ணையில 80 மாடுகள். அது என்னன்னா ஆட்டோமேட்டிக் மில்கிங் பார்லர், ரோபாட்டிக் மில்கிங் பார்லர். இப்ப அடுத்த படம் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு நாளைக்கு 3 times அது நம்ம இந்த டியூட்டி மாதிரி இன்னைக்கு தொழிலாளர் தினம் வந்து நெறிப்படுத்தி மனித இனத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நாளாக நாம் கொள்ள வேண்டும். அடுத்தவர்களுடைய உழைப்பை மதியாமல் இருந்த பல பேருக்கு அதை புரிய வைத்து உழைப்பவர்கள் இந்த நாட்டினுடைய அச்சாணி. அது எல்லாமே உழைப்பு தான். இப்ப அக்ரிபிசன இருக்கக்கூடிய நம்ம தோழர்கள் வந்து இதை ஒரு பெரிய அளவுல மக்களுக்கு கொண்டு போகணுங்கிறது உழைப்பு. உழைப்பு என்பதற்கு ஒரு எந்த ஒரு அளவுகோலும் கிடையாது. உடல் உழைப்பு மனம் சார்ந்த ஒரு ஒரு ஒருங்கிணைந்த செயல்பாடு. அதுல உடல் உழைப்பு ரொம்ப முக்கியமா கருதப்பட வேண்டும். எந்த ஒரு பணியிலும் அந்த உடல் உழைப்பை செய்வர்களை நாம் அவர்களை பாராட்டும் விதமாக நடக்கக்கூடிய இந்த நாள்ல ஆளே இல்லாமல் ஒரு இயந்திரம் மட்டுமே செயல்படுத்துவதான ஒரு இது. அதுல வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ரேசா ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லலாம், அல்லது ஒரு கான்ட்ராஸ்டிங் சிச்சுவேஷன். அந்த பையன் தொப்பி போட்டுட்டு இருக்கிறது தான் அந்த பண்ணியனுடைய 28 இளைஞர் அவர் வச்சிருக்காரு. இது என்னன்னா இந்த மாடு வந்து உள்ள வரும்பொழுது கேட்டை திறந்துடும். எல்லா மாடுமே ஒன்னு பின்னால ஒண்ணு வரிசையா அந்த மெஷினுக்கு வர்றதுலதான் இருக்கு. ஏன்னா அந்த மெஷின் கேட்டை திறந்த பிறகு அதை அந்த காதுல இருக்க அந்த டோக்கனை வந்து ஸ்கேன் பண்ணி இந்த மாடு 8 hours அப்புறம் வருதா அதுக்கு முன்னாடி வருதான்னு பார்க்கும். 8 hours கழிச்சு வந்ததுன்னா உடனடியாக கேட்டு பின்பக்கம் லாக் ஆயிரும், பின்பக்கம் போக முடியாம முன்னாடி திறக்காது. உடனே அந்த மாட்டுக்கு தேவையான அளவு அந்த கம்ப்யூட்டர்ல பண்ணி ஸ்கேன் பண்ணி அது தீவனம் வந்து அடர்த்தீவனம் அதுக்குள்ள கொட்டும். அடர்த்தீவனம் கொட்டினோன்னு அது சாப்பிடும். மெஷின் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்ஃப்ராரெட் சென்சார் மூலமா போய் தாம்ப கொட்டுக்கும். அது பிடிச்ச பிறகு அதுல இருந்து பாலை கறக்குறது ஆட்டோமேட்டிக் மில்கிங் மெஷின், ரோபாட்டிக்னு சொல்லுவாங்க. இது வந்து அது சப்போஸ் 8 hours வந்துச்சுன்னு வச்சுங்க, 8 hours ஆகலைன்னா உடனே கேட்டை திறந்து வெளியே அனுப்பிச்சிடும். அடுத்தடுத்த மாடுகள் வந்துகிட்டே இருக்கும். இது அவர் வெற்றிகரமாக இருப்பதாக சொன்னார். 2 years நடத்துவது. இப்போ செய்ய முடியுமா? Next slide, please. ஹலோ, கேக்குதுங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த மூலிகை மருத்துவத்தை இவ்வளவு தீவிரமாக எடுத்து போவதற்கு இதனுடைய சிறப்பு ஒரு காரணம். அது இல்லைன்னே சொல்ல முடியாது. எப்படியாவது வந்து நம்முடைய பாரம்பரியத்தை கொண்டு போகணுங்கிறது ஒரு பேச்சு. ஆனால் அதற்கு முன்னால, ஹலோ கேக்குதுங்களா?
நாட் ஆடிபிள்னு போடுறாங்க, எல்லாருக்குமா இல்ல ஒரு சில பேருக்கு மட்டுமா? சார் கேக்குதுங்க சார், கேக்குது, ப்ரொசீட் பண்ணலாம். தேங்க் யூ. ஏன்னா நாட் ஆடிபிள்னு ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய அத்துணை பன்னாட்டு பொது நிறுவனங்கள், அது உலக சுகாதார நிறுவனம், உலக வேளாண் நிறுவனம் எஃப்ஏஓ, டபிள்யூஹெச்ஓ, ஓஐன்னு சொல்லக்கூடிய உலக கால்நடைகளுக்கான சுகாதார நிறுவனம் ஓஐன்னு சொல்லுவாங்க, எல்லாமும் ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்தை மிக தீவிரமாக திரும்ப திரும்ப விவாதிக்கிறாங்க. இல்லைன்னா அவங்கெல்லாம் தனித்தனியாக பண்ணுவாங்க, ஏதோ ஒரு சில காரணங்களுக்கு தான் ஒன்று வருவாங்க. அதை எய்ட்ஸுக்கு வந்தாங்க, எபோலாக்கு வந்தாங்க, இப்போ கோவிடுக்கு வந்தாங்க, இது மாதிரி ஒரு ஏதோ ஒரு சில வருஷங்களுக்கு ஒரு முறை எப்போவாது தான் ஒரு. ஆனால் தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஒரு முக்கியமான விஷயத்தை திரும்ப திரும்ப எல்லாரும் சேர்ந்து இன்டர் ஏஜென்சி கோஆர்டினேஷன் குரூப்னு சொல்லி இந்த ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ், நுண்ணுயிரிகள் நாம் பயன்படுத்தும் செயற்கை மருந்துகளுக்கான எதிர்ப்பு தன்மையை காட்டுதல், இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தா இருக்க போது மனித குலத்துக்கு. இப்போ கோவிட் சொல்லக்கூடிய பெருந்தொற்று போல அது ஒரு மிகப்பெரிய பெருந்தொற்று இல்லாமல் பெரும் பாதிப்பாக மிகப்பெரிய ஒரு கெலாமிட்டின்னு சொல்லக்கூடிய நிலைமையில வரப்போகுதுங்கிறத பத்தி திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. இப்ப அடுத்த ஸ்லைட் பாருங்க. அவர்கள் அவ்வளவும் பயந்து பேசி என்ன பண்ணாலும் இது உலகளாவிய பிரச்சனை, இதுல வந்து எல்லாரும் பார்த்து பார்த்து இருக்கணும், எல்லாரும் பொறுப்போட நடந்துக்கணும், அதை நாம் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும், இப்படியே தான் திரும்ப திரும்ப பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்த ஸ்லைட் போங்க. அவர்கள் என்னன்னா சர்வே பண்றதை பத்தி பேசுவாங்க, எல்லாரும் ரொம்ப கவனமாக பயன்படுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா ஒண்ணு என்ன மறந்துட்டாங்கன்னா, இந்த நுண்ணுயிரிகள் நாம் உடலில் ஒரு முக்கிய பங்காற்றி நமக்கு உறுதுணையாக இருந்து உயிர் வாழும் ஒவ்வொரு உயிரினத்துக்கும், அது ஒரு செல் உயிரினமா இருந்தா கூட அவங்க வந்து கம்யூனிட்டியா இருக்காங்க. நம்ம ஒரு இண்டிவிஜுவல் அனிமல் அப்படிங்கிற நிலைமையில பார்த்தா நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிற மைக்ரோ பயோம்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய மைக்ரோபியல் கம்யூனிட்டிஸ் ஒன்றும் இல்லை, அது மாதிரி பல நூற்றுக்கணக்கான வகை நுண்ணுயிரிகள் எல்லாம் சேர்ந்துதான் நம்முடைய உயிர் உடல் இயக்கத்தையும் உயிர் ஆற்றலையும் நிலைநிறுத்துகிறது என்பது இன்னைக்கு மிகவும் ஆதாரமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. இப்போ குறிப்பா பார்த்தீங்கன்னா பால் வந்து வெறும் வந்து ஒரு நியூட்ரியண்டா தான் சொன்னாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா தாயினுடைய பால் மூலமாக, எந்த பால் ஊட்டிகளாக இருந்தாலும் சரி, தாயினுடைய பால் மூலமாக குழந்தைக்கு அல்லது அதனுடைய சந்ததிக்கு நுண்ணுயிரிகள், நல்ல நுண்ணுயிரிகளும் அதனுடைய பெருங்குடல் பகுதியிலிருந்து பாலுக்கு வந்து வருது அப்படின்னு. பாலில் கொஞ்சோண்டு கிருமி இருந்தாலே மிகப்பெரிய அச்சமாக கருதி அதை எல்லாத்தையும் எப்போ பார்த்தாலும் அதை சூடு பண்ணுறதை பற்றியே பேசும் பொழுது, ஒரு சந்ததிக்கான ஒரு பாலை உற்பத்தி பண்ணுகின்ற அந்த தாய் எந்த பாலூட்டி இனமாக இருந்தாலும் அதனுடைய வளர்ச்சிக்கு பயன்படுது என்பது ஒரு புதிய கண்டுபிடிப்பு. இதை பத்தி அவர்களுக்கு முன்ன அவங்களாம் நினைக்கவே இல்லை. அதனால வெறுமனே நுண்ணுயிரிகளை வந்து கொல்வதை போலவே கொல்லு கொல்லு கொல்லுன்னு எல்லாத்துலேயும் சைடு சைடு சிஐடி, எல்லாத்து பெஸ்டிசைடா இருந்தாலும் சரி, ஆன்டிபயாட்டிக் எகெயின்ஸ்ட் லைஃப், இப்படி ஒரு ஒரு சொல்லாடல், அதை அந்த மாதிரியான ஒரு சிந்தனை என்பது இயற்கைக்கு எதிரானது. அடுத்த ஸ்லைடு. இப்போ இவர்கள் இவ்வளவும் தெரிஞ்சு ஆய்வுகள் நடந்தா கூட அவர்களால் என்ன செய்ய முடியல அப்படின்னா, இந்த பயன்பாட்டை குறைக்க முடியல. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இப்போ உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நாடுகளில் மிக மோசமா மிக அதிகமான அளவுல பயன்படுத்துறது வந்து பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்றாங்க. பட் இந்தியா வந்து ஒரு அடுத்த ஸ்லைடுங்க ப்ளீஸ். அது வந்து அந்த நுண்ணுயிரி கொல்லி மருந்துகள் ஆன்டிபயாட்டிக்ஸ் செயல்பாடு. நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஹலோ,
ஓகே, தேங்க்யூ. இப்போ பாத்தீங்கன்னா இப்படி ஆயிரக்கணக்கான டன்கள் வந்து ஏதோ ஒரு மணல் அல்லது உணவுப் பொருள் போல இந்த மருந்து பொருட்கள் பயன்பாடு என்பது மிகப்பெரிய கொடுமை. அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு பக்கம் வந்து எல்லா நிறுவனங்களும் இதை நெறிப்படுத்தணும் குறைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கப்ப அது போயிட்டே இருக்குது. சீனா வந்து மிகப்பெரிய அளவுல இதை இன்னும் சில ஆண்டுகள்ல பயன்படுத்தும், மூணுல ஒரு பங்கு உலகத்துல அவங்க தான் அதை பயன்படுத்துவாங்கன்னு சொல்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைடுங்க. இப்போ ஒரு ஸ்டடி பண்ணாங்க, ஆறுகள் உலகெங்கிலும் இருக்க முக்கியமான ஆறுகள் ஆஸ்திரேலியாவில இருந்து நியூசிலாந்து வரைக்கும் போய் எல்லாம் எடுத்து பாக்குறப்போ சிப்ரோபிளாக்சின் சொல்லி அந்த புளோரோக்னல் ஆன்டிபயோட்டிக் ரொம்ப காமனா வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் பல உபாதைகளுக்கு பயன்படுத்த அதே போல அதுல எவ்வளவு அளவு இருக்குன்னு, அதே மாதிரி மனிதர்கள் மனிதர்களோட ரத்தத்துல இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகொல்லி இந்த மருந்துக்கான எதிர்ப்பு தன்மை காட்டுகிற நுண்ணுயிரிகளை வந்து பாக்குறப்போ நீங்க அதை பாத்தீங்கன்னா தெரியும், இந்தியாவில மிக அதிகமாக இருக்கிறது மலேசியா, மெக்சிகோ, பின்லாண்டு, ஜெர்மனி போன்ற நாடுகளில் கூட அதனுடைய தாக்கம் இருக்கிறது. பெல்ஜியம், ஆசியா எல்லாம் சில குறிப்பிட்ட நாடுகளில் அது கொஞ்சம் கவனமாக இருக்காங்க, அதாவது அந்த பயன்பாடு கூட குறைச்சிருக்கு. இது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எடுத்தது, ஆனால் இது இப்போ ரீசெண்டாக 2021 வந்த ஒரு ஆய்வறிக்கை. இது மிகவும் ஒரு ஆபத்தான சூழலை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். இதை இப்படியே விட்டுட்டோன்னா இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அடுத்துங்க, இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதை பற்றியெல்லாம் பேசுகின்ற இந்த நிறுவனங்கள் என்னன்னா எல்லாருக்கும் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க, நிறைய சர்வலன்ஸ் ஏற்பாடுகள் பண்ணுங்க, அந்தந்த நாடுகள் வந்து எவ்வளவு மருந்து பயன்பாடு இருக்கு அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லுங்க, உணவு மற்றும் வேளாண்மையில இந்த மாதிரியான ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் பயன்படுத்துறதை பற்றி ஒரு புரிதலே இல்லாமல் இருக்கு அதை ஏற்பாடு பண்ணுங்க, வேளாண் மற்றும் கால்நடை வளர்ப்பு உணவு சம்பந்தப்பட்ட பொருள் உற்பத்தியில எல்லாம் நல்ல ஒரு வழிமுறைகளை பின்பற்றி இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா யாரும் இதுக்கான ஒரு மாற்று சிந்தனை சொல்வதற்கான சூழல் இல்லை, அவர்களுக்கு அதற்கான தரவுகள் ஆதரவுகள் இல்லை. அடுத்ததுங்க, இப்பதான் வந்து நம்ம பாரம்பரிய மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல நாம் பயன்படுத்துகிற நுண்ணுயிரிகொல்லி மருந்துகள் சொல்லக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸை பெரிய அளவுல குறைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதை இந்த உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம இந்தியாவில் இப்போ வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய பெருமையாக ஒவ்வொரு இந்தியரும் ஒவ்வொரு தமிழரும் பெருமையாக மார்த்தட்டி கொள்ளலாம். நாம் அதை வந்து மிகப்பெரிய அளவுல இது சாத்தியம் என்பதை பல ஆண்டுகளாக தொடர்ந்து நிரூபித்துக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் இந்த மாற்றங்கள் அரசு மத்திய மற்றும் மாநில அரசுகள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதை பற்றிய சில புரிதல் ஒன்று வேணும். ஒன்று வந்து நெறிப்படுத்தப்பட்ட ஒரு இப்போ நம்ம மியூசிக்ல வந்து கிளாசிக்கல் மியூசிக் ஃபோக் மியூசிக் சொல்ற மாதிரி கோடிஃபைட் சிஸ்டம், அதை வந்து எழுதப்பட்டு ஒருத்தர் மூலமாக ஒருத்தர் கற்பிக்கப்படுகிறது, அதை எழுதி படிச்சு அதை வந்து அப்படி இருக்கிறது ஆர்கனைஸ் ஒரு சிஸ்டம் வந்து சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஸ்வரிக்பா, திப் சிஸ்டம், அந்த திபேத்தியன் மாடல் அதெல்லாம் இருக்குது இந்தியன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஓரல் ட்ரெடிஷன் என்பதை எத்னோ மெடிசன் அல்லது நம்ம வந்து நம்முடைய செயல்பாட்டுக்காக எத்னோ வெட்டினரி மெடிசன் சொல்றோம். இது வந்து எழுத பெரிய பெரும்பாலும் எழுதப்படவில்லை, அப்படியே ஓலையில எழுதியிருந்தாலும் அது வந்து பாடமாக்கப்பட்டு மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை, ஒரு வாய்வழி செய்தியாகவே இருக்கிறது. அந்த பாரம்பரிய மரபு வழி மருத்துவத்தை தான் நான் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறேன், அதைத்தான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன். அதனுடைய தமிழ் பாரம்பரிய மருத்துவம் அல்லது தமிழ் மரபு வழி மருத்துவம் என்றாக நாம் ஒரு சொல்லில் குறிக்கலாம். அடுத்ததுங்க, இப்போ இதுக்கு எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா இந்த மரபு வழி மருத்துவம் என்பது ஏதோ ஒரு தனி நபர்களோ இல்ல ஒரு குழுவோ சேர்ந்தல, அந்தந்த பகுதியில அங்கங்க வந்து பல சிறப்பான முறையில இந்த மருத்துவ முறை நடக்குது. குறிப்பா திருநெல்வேலி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த மூட்டுக்கு அதாவது மல்டிபிள் பிராக்சர்னு சொன்னாலும் சரி, சாதாரண சுளுக்கா இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் எல்லாருமே வந்து மிக எளிமையாக மிக குறைந்த ஒரு செலவிலே அவர்கள் அதை செயல்படுத்துகிறார்கள். அதுல வந்து அறிவியல் பூர்வமா அதை வந்து பார்த்தவங்க யாருமே வந்து இவங்க சரியா பண்ணல அதுல பிரச்சனைன்னு சொல்லவே இல்லை. எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அவங்களும் வர்றாங்க,
புதிதாக பிரச்சனை ஏற்பட்டவர்களும் வர்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, இது வந்து பாபநாசம் அம்பா சமுத்திரம் பக்கத்துல, நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். அவங்க வந்து காணி ட்ரைப் அவங்க போயிருந்தேன். அந்த காணி குழு இனக்குழுவை சார்ந்த நபர் வந்து என்னுடைய கையை பரிசோதிக்கிறார். இந்த நாடி பரீட்சை என்பது நம்ம வந்து ஆயுர்வேதத்துல நாடி பரீட்சை கிடையாது, வேற எந்த இதுலேயும் கிரேக்க மருத்துவத்துல ஒரு சில இடங்கள் அப்படி சொல்றாங்களோடைய மிக தெளிவாக மிகப்பெரிய அளவில் எழுதப்பட்டும் சொல்லி கொடுக்கப்பட்டும் பயன்பாட்டிலும் இருப்பது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய நாடி பரீட்சை தான். இதை வந்து இப்போ எல்லாரும் எடுத்து முயற்சி பண்றாங்கன்னா அது வந்து கொஞ்சம் பாதப்பிட்ட கபங்களும் நிறுத்திக்கிறாங்க. அதுக்குள்ள நிறைய உட்பிரிவுகள்லாம் இருக்குது. இவர்கள் இந்த காணி இனக்குழுக்களுக்கு இவர்கள் எங்கிருந்து இதை கற்றுக்கொண்டார்கள் என்பது மிகவும் ஆச்சரியமான விஷயம். அவர்கள் அதை செய்கிறார்கள். அவர்கள் இந்த கட்டு போடுறதாகட்டும் மற்ற விஷயங்களும் அவங்களுக்கு வந்து, அதாவது ஒவ்வொரு இனக்குழுவும் தனக்கான ஒரு மருத்துவ முறையை உருவாக்கி இருக்கிறது, அதற்கான சூழல் இந்த பகுதியில் இருக்குது என்பதை நமக்கு தெரிவிக்கிறது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இதை உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம அக்ரிபிஸ்னஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.